ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.3ல சம் நம்பர் 5 பார்க்க போறோம். கோபால் இஸ் 8 இயர்ஸ் யங்கர் டு கர்ணன். கோபால் வந்து கர்ணனை விட 8 இயர்ஸ் யங்கர்னு சொல்றாங்க. சின்ன பையன், அவனை கர்ணனை விட 8 இயர்ஸ் கம்மியானது கோபாலோட ஏஜ். இஃப் த சம் ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 30, இப்போ ரெண்டு பேரோட ஏஜையும் சம் பண்ணா, அதாவது ஆட் பண்ணா, சம்னா அடிஷன் இல்லையா, ஆட் பண்ணா இஃப் த சம் ஆஃப் தியர் ஏஜஸ் இஸ் 30, அவங்க ரெண்டு பேரோட ஏஜையும் ஆட் பண்ணா 30 வருது அப்படின்னு சொல்றாங்க. ஹவு ஓல்டு இஸ் கர்ணன்? இப்போ ரெண்டு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. கர்ணனை விட கோபால் வந்து 8 இயர்ஸ் யங்கர்னு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு பேரோட ஏஜையும் ஆட் பண்ணா 30 கிடைக்குது அப்படின்னு ஒரு ரெண்டு ரூல் கொடுத்துட்டு ஹவு ஓல்டு இஸ் கர்ணன். இப்போ கர்ணனோட ஏஜ் கேட்டிருக்காங்க. கர்ணனோட ஏஜ் தெரியாது நமக்கு, ஆனால் கோபால் வந்து கர்ணனை விட 8 இயர்ஸ் யங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கர்ணனோட ஏஜ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கர்ணனோட ஏஜை வந்து எக்ஸ்னு ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, லெட் எக்ஸ் பி த ஏஜ் ஆஃப் கர்ணன். கர்ணனோட ஏஜை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ ஏஜ் ஆஃப் கோபால் என்னவா இருக்கும்? எக்ஸ்ல இருந்து 8 இயர்ஸ் கம்மி இல்லையா. ஸோ எக்ஸ் மைனஸ் 8. கர்ணனோட ஏஜ் தெரியாததுனால நம்ம அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கவும் போறோம். இப்போ கோபாலோட ஏஜ் வந்து, கோபால் இஸ் 8 இயர்ஸ் எங்கர் டு கர்ணன். கர்ணனை விட 8 இயர்ஸ் எங்கர்னால எக்ஸ் மைனஸ் 8 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இப்போ அப்போ கர்ணனோட ஏஜ் வந்து எக்ஸ், ஏஜ் ஆஃப் கர்ணன். ஓகே, இப்போ ரெண்டு பேரோட ஏஜையும் ஆட் பண்ணா 30 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சம் ரெண்டு, இஃப் த சம் ஆஃப் தேர் ஏஜஸ், சம்னா ஆட் பண்ண வேல்யூ. ஸோ எக்ஸ் பிளஸ் கர்ணனோட ஏஜும் கோபாலோட ஏஜ் என்னது, எக்ஸ் மைனஸ் 8. ஸோ எக்ஸ் கர்ணனோட ஏஜ், கோபாலோட ஏஜ் வந்து எக்ஸ் மைனஸ் 8, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 30 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸோட ஏஜை கண்டுபிடிக்க போறோம், எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 8. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நான் மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கேன். ஒரு இதை சால்வ் பண்ணிட்டேன்னா மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, எக்ஸை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஒன்று அந்த சைட் கொண்டு போனோம்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் 8 அந்த சைட் கொண்டு போகிறேன். மைனஸ் 8 ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது பிளஸ் 8 மாறும். ஸோ 2x அப்படியே வச்சுக்கிறேன், 30 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் 8 இந்த பக்கம் மூவ் ஆகுது, ஈக்குவல் டூக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது பிளஸ் 8 மாறுது. ஸோ 2x இஸ் ஈக்குவல் டு 38. இப்போ பாருங்க, இந்த 2 நான் பிரித்து அந்த சைட் கொண்டு போயிடணும். ஸோ இங்கே வந்து 2x அப்படின்னா 2 × x அர்த்தம். மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவிஷனா மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 38, இந்த 2 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனா மாறுது, பை 2 போட்டுக்கிறோம். இப்போ 2 டேபிள்ல நீங்க 38 டிவைட் பண்ணிடலாம். இன்னொரு மெத்தட் வந்து ஷார்ட் டிவிஷன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள்ல ரெண்டுமே 2 டேபிள்ல கட் பண்ணணும், ஒன்ஸ் ஆர். இதே தான் நம்ம டிவைடும் பண்ண போறோம். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நான் ரெண்டையுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல 3 எப்போ வரும்னா 3 வராது. 2 ஒன்ஸ் ஆர் 2 நம்ம ஸ்டாப் பண்றோம் இல்லையா, அதுல ரிமைண்டர் ஒரு 1 இருக்கு. 2 ஒன்ஸ் ஆர் 2 எடுத்தது போக ரிமைண்டர் ஒரு 1 இங்க கொடுக்குறோம். அடுத்து 18 எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டேபிள்ல 18 எப்ப வருதுன்னா 9 ஆர். அப்ப 19 by 1 = 19. இப்ப டிவைட் பண்ணி பாருங்க, 2 டேபிள்ல 2 ஆல் 38 டிவைட் பண்ணும்போது 1 ஆர் 2. இதை நம்ம மைண்ட்லயே போடுறோம், அந்த கோஷன்ட்டை மட்டும் இங்க எழுதிருக்கோம். சப்ராக்ட் பண்ணும்போது 1 வருது, அந்த 1 நம்ம இந்த 8 கூட கொடுத்துருக்கோம். ஸோ 18 கிடைச்சது, 9 ஆர் 18. இதுதான் நம்மளோட ஷார்ட் டிவிஷன். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ தான் என்னது, கர்ணனோட வேல்யூ, கர்ணனோட ஏஜ், ஏஜ் ஆஃப் கர்ணன் தானே எக்ஸ்னு வச்சுட்டோம். ஸோ ஹவு ஓல்டு இஸ் கர்ணன் கேட்டது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19, கர்ணனோட ஏஜ் வந்து 19. இப்போ பாருங்க, கோபாலோட ஏஜையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். சம் ஆஃப் தியர் ஏஜஸ் வந்து 30 செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, கோபாலோட ஏஜ் வந்து, இப்போ ஏஜ் ஆஃப் கர்ணன் வந்து 19, ஏஜ் ஆஃப் கர்ணன் வந்து 19 கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு செக்கிங்காக நான் அடுத்தது சொல்லித்தரேன். ஏஜ் ஆஃப் கோபால் வந்து நம்ம என்ன வச்சுட்டோம், அவன் கர்ணனை விட 8 இயர்ஸ் கம்மினால எக்ஸ் மைனஸ் 8 வச்சோமா, எக்ஸ் மைனஸ் 8. இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக 19 கொடுத்தோம்னா 19 - 8, 19 8 இயர்ஸ் அவன் வந்து சின்ன பையன். ஸோ 19 - 8 போனால் 11. இப்போ ரெண்டு ஏஜையும் ஆட் பண்ணி பாருங்க, 11 + 19 = 30 கிடைக்குதா. ஸோ அவங்களோட ரூல்ஸ் படி எல்லாமே கரெக்டு, கர்ணனோட ஏஜ் வந்து 19. திஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.
என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.